அனைவருக்கும் காலை வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பா பருவத்தில் அனைத்து இடங்களிலுமே நெற்பயிர் வந்து நடவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னைக்கு நெற்பயிருக்கான ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம். அந்த வகையில் நம்மளுடைய வேளாண்மை இணை இயக்குனர், சேலம் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்ற திரு ஜனகன் சார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நம்ம சிறப்பு அழைப்பாளரான திரு ஜனகன் சார் அவர்கள் உலக அளவில் உலக உணவு கழகத்தினால் ஒரு பருவ நெற்பயிருக்கான ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில் எக்ஸ்பர்ட்டான மாஸ்டர் ட்ரைனர்ம்பாங்க ஜென்ரலாக. அதில் வந்து ஃபீல்ட் லெவல்லையே ஒரு 72 நாள் வந்து இருந்து அதன் முழு அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார். உலக அளவில் ஒரு மாஸ்டர் ட்ரெயினராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு ஒரு பெருமையான விஷயமாகும். அவர் நம்மளுடைய விவசாயிகளின் அழைப்பு ஏற்று சிறப்பு அழைப்பாளராக இங்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா, நெற்பயிருக்கான ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பற்றியும் மற்றும் நெற்பயிர்களுக்கு நாற்று நடவு முதல் அறுவடை வரை உள்ள பிரச்சனைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத நம்முடைய விவசாயிகள் கேட்கும் சந்தேகங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க உள்ளார். தற்பொழுது ஒவ்வொரு விவசாயியாக தங்களை அறிமுகம் செய்து கொள்வார்கள். பெயர் சரண்யா, கணவர் பெயர் கோபிநாதன். என் பெயர் தங்கம், கணவர் பெயர் ராமமூர்த்தி. என் பெயர் கமலா, வீட்டுக்கார பேர் சதாசிவம். சசிகுமார் ஃப்ரம் கொங்கனாபுரம். என் பெயர் ராதாகிருஷ்ணன், அப்பா பெயர் வந்து தர்மராஜ், பழுத்திரப்பட்டி வில்லேஜ். என் பெயர் ராமமூர்த்தி, என்னுடைய தந்தை பெயர் ராமநாதன். என் பெயர் கோவிந்தராஜன், அப்பா பெயர் ராமநாதன். என் பெயர் போதுமணி சுப்பிரமணி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வல்லாமல் வேறென்றர் ஏன் பராபரமே என்ற கூற்றை ஏற்று இன்று நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலுக்கு வந்துள்ள அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் மன வளத்தையும் வழங்க எல்லாம் வல்ல சக்தியை வேண்டுகிறேன். ஆரோக்கிய வாழ்வே ஆனந்த வாழ்வு. எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னா ஆனந்தம் வராது. ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகளை பூரா நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு நம்ம உடலை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம இங்கே பேசுகிறதுக்கு வந்திருக்கிறது தலைப்பு, நெல் பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், நீங்கள் யார் வேணால் பதில் சொல்லலாம். இந்த நெல் நடவு நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் இந்த பூச்சி மருந்துன்னு சொல்கிறத அதை தெளிக்காமல் நம்ம வந்து பயிர் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும், ஆனால் முடியாது. அதாவது எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து போய் சொல்லிக் கொடுப்பது. நான் வந்து பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்தினுடைய இதை பேசுகிறேன். நாங்கள்லாம் துறையில் வந்து பணிக்கு சேரும்போது 1971 விவசாயிகளில் போய் பார்த்தோம்னாக்கா, அப்போல்லாம் வந்து தலை வெட்டி போடுவாங்க. நாற்று நடவு நட்டதுக்கப்புறம் 25 நாள் நாற்று பிடுங்கி நடும்போது அதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முதலே உழவு ஓட்டி அதில் வந்து வேப்பந்தலை புங்கந்தலை மாதனாரந்தலை இந்த தலையெல்லாம் போட்டு முதிச்சு ஒரு வாரம் வச்சுருந்து
அப்புறம் தான் கொண்டு போய் நெல் நடுவாங்க. அப்படிதானே? அப்படி இல்லை, நிறைய எல்லா வீட்லேயும் வந்து மாட்டினுடைய தொழு உரம் இருக்கும். மாடு இருக்குது எல்லா வீட்லேயும், எல்லா வீட்லேயும் குப்பைக்குழி இருக்கும். குப்பைக்குழியிலிருந்து தொழு உரத்தை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம்தான் வந்து நடுவாங்க. அப்போ வந்து இந்த யூரியா சூப்பர் பொட்டாசெல்லாம் அப்போ கிடையாது, ஜாஸ்தி. அப்போ தான் அறிமுகம் பண்ணுறாங்க. அப்போ யூரியாவை கொண்டுட்டு போய் போட்டு பயிர் பண்ணும்போது பயிர் நல்லா ஜெலு ஜெலுன்னு வந்து ஆரம்பிச்சிது. அதற்கப்புறமும் நம்ம வேளாண்மை துறை மூலமாக என்ன சொல்கிறோம்னாக்க, ஒரு பயிரை வந்து பயிர் செய்யும் பொழுது, நடவு வயல் தயாரிக்கும் பொழுது, நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் ஒரு 5 டன்லேருந்து 10 டன் குப்பையை கொண்டு வயலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலத்தை சமணப்படுத்திட்டு அதற்கப்புறம் மேல் கொண்டு அடி உரம் போடுறது, சூப்பர் மேலே போடுறது, அதெல்லாம் போடுறதாக சொல்லிகிட்டு இருக்கோம். இதான் சொல்கிறது, நடைமுறை பண்ணுறது. இப்போது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் குப்பை கிடைப்பது அரிதாக போச்சு. மாடு இல்லை, மாடு ஆடு இப்போ உழவு மாடெல்லாம் கிடையாது. பால் கறக்கிறதுக்காக வேண்டிதான் பசுமாடு எருமாடு இருக்குது. இது இல்லைன்னா இந்த சாணமும் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டத்தில் நம்ம சொல்கிற அந்த 5 டன் 10 டன்லாம் போக, ஏதோ 2 போகத்துக்கு 3 போகத்துக்கு 1 ரூபா வயலில் கொண்டு குப்பை போட்டாலும் போடுவாங்க. அல்லது இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, உரத்தை கொண்டு போட்டால் பயிர் நல்லா வந்துடுது, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. ரெண்டாவது, எல்லா பயிருக்குமே நம்ம வந்து முதல்ல நாங்கள்லாம் பாரும்போது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி, இந்த பயிருக்கு இந்த பூச்சி வந்துடக்கூடாது, இந்த பயிருக்கு இந்த நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக, அதுவும் குறிப்பாக பருத்தி பயிருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, விதைக்கும்போது ஒரு விதை நேர்த்தி பண்ணி நடணும், 7வது நாள் ஒரு சிஸ்டமிக் பெஸ்ட் நடக்கணும், அப்புறம் 15வது நாள், 25வது நாள், 30, 50, 100, 120 அது மாதிரி 10, 12 தடவைலாம் நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆகிப்போச்சுனாக்கா, அவசியப்பட்டால் மட்டும் தெளிக்கணும், இல்லைன்னா நீங்கள் பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து.